Hi friends, welcome back to my channel Rainbow Ritu Vlogs. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க புதினா வச்சு தான் சட்னி ரெடி பண்ண போகிறேன். இந்த சட்னி வந்து நீங்கள் சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கோம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் 2, 10 சின்ன வெங்காயம், துருவின தேங்காய், இஞ்சி, உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவை அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். புதினாவை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது புதினாவை எப்பயுமே. இப்போது நம்ம துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கிடாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போது தேவையான அளவு உப்பு, புளி சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. விட்டு அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாருக்கு மாற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.